பலவீனத்தில் தான் அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்க. பொதுவா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எப்போ பாருங்க, நீங்க பேசி பாருங்க, ஆமா பிரதர் கர்த்தர் அப்படி பிரதர், அவர் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரலோகம் அவரை ரொம்ப வீக்கா பாக்குது. அவர் பலவீனத்தின் விளிம்புல நின்றுருக்கார். ஆனா இன்னொரு தேவ பிள்ளை என்னதான் உயர்வானான் தானாலும் கர்த்தர் மேப்பரா இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், அவர் அன்னைக்கு நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு போற ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா டேடி அப்படின்னு கலங்குற பாரு. உன்னை பார்க்கறவனுக்கு நீ பலவீனமா இருக்க, ஆனா அவர் பார்வையில நீ பலவானா இருக்க. ஒரு குழந்தை இருக்கான்னு வைங்களாமே சொல்ல மாட்டீங்களா? 4 வயசு குழந்தைய அப்படியே கையை பிடிச்சி நடக்க வைக்கிறோம். என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் நடக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு சந்தோஷம்தான். நல்ல அப்பனை சொல்கிறேன், கெட்ட அப்பனுங்க விழும்போது 4 மிதிப்பானுங்க ரோட்டில் போட்டு. நான் அந்த மாதிரி அப்பனுங்களை சொல்லலைங்கோ, ஒரு அமீன் சொல்ல மாட்டிங்களா? ஆனால் அந்த அப்பா அந்த கையை பிடிச்சி நடத்துறாரு, கொஞ்சம் நேரம் விட்டுறாரு, அமீன் சொல்ல மாட்டிங்களா? அவன் ஓடி போய் கவுந்து உயிந்து முட்டியெல்லாம் தேய்ச்சி வாயிலெல்லாம் மண் இங்கெல்லாம் அடிப்பட்ட உடனே அவங்க அப்பா அடிப்பாரா? நான் நினைக்கிறேன் நானாக இருந்தால் அப்போ தான் அவனை தூக்கி அதிக முத்தங்கள் கொடுக்கும் நேரம் எப்போ தெரியுமா? அவன் கவிழ்ந்து கீழே விழும்போது தான். நான் சொல்லட்டுமா, நீ எப்ப உன்னை உள்ளம் கையில் ஏந்தி இருக்கிறார், உன்னை கைவிடவே மாட்டார். நீ எப்ப கவிழ்றியோ, எப்ப உள்றியோ, எப்ப மண்ண நக்குறியோ, அப்பதாங்க அவர் உன் மேல அதிக அனுபவிச்சு. இந்த மாதிரி சபை சொல்றது இல்லை. ஏன்னா ஏன் சொல்றது இல்லைன்னா, அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் போய் கையை உடைச்சிருவாங்கன்னு. யாரா கை உடைப்பீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு சொல்றேங்க, உங்க கால்களுக்கு பலன் வேண்டுமா, காலை உடையுங்கள், போய் உடைச்சிட்டு வாமே. யாரும் உடைக்கணும்னே இல்லைங்க, நல்லா இருக்கணும் தான் நம்ம இருக்கோம். எல்லாரும் பரிசுத்தமான வாழ்வு வாழணும் தான் நினைக்கிறோம். ஆனாலும் ஒருவேளை நீ கவிழ்ந்து உழுந்தினா அப்பதாங்க நல்ல அப்பா எங்க அப்பா ஃபாதர் அப்பதான் உன்னை சுமப்பாரு, ஏந்துவாரு, நெஞ்சோடு அணைப்பாரு. அவருடைய பலன் உன்மேல கூடாரம் அடிக்கும், அவருடைய கிரேஸ் உன்னை டிஃபெண்ட் பண்ணும், உனக்கு சஃபிஷியண்டா இருக்கும். அவர் உன் பலவீனத்தில் அவர் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும். என் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். When I am weak, then I am strong. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், விசுவாசிங்க மட்டும் கையை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் கையை உயர்த்தலாப்பா, விசுவாசியோ நீ? ஒரு வாட்டி தாங்க விசுவாசி, மீட்கப்பட்டவங்களாம் கையை உயர்த்து இன்னொரு வாட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டலாம். ஓகே, நீ விசுவாசி. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா, பிசாசு உங்க வீட்டுக்கு வெளியே நிற்கலாம், ஆமேன், காது வரை கூட வரலாம், சுத்தி சுத்தி வரலாம், தூசியை கிளப்பலாம், போற வர ஆம்பளை பொம்பளை கிளப்பி விட்டு உனக்கு விரோதமா செயல்பட வைக்கலாம், என்ன வேணா அவன் பண்ணலாம் வெளியில, ஆனா உன் உள்ள அவனால வர முடியாது, குடிக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கிலீஷ்ல சொன்னா சரியா இருக்கும், இஃப் யூ ஆர் அ பிலீவர், அ டீமன் கேன் ஆப்ரஸ் யூ, பட் ஹி கேன் நெவர் பொசஸ் யூ. எனக்கு புரியலங்க பாஸ்டர், நான் 30 வருஷம் விசுவாசி பாஸ்டர், ஆராதனைக்கு போனா மங்கா தவறு தான். இது விசுவாசியா என்ன ஆசையோ தெரியல எனக்கு. இட் நெவர் ஹேப்பன். நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய பரிசுத்தாவியானவர் தங்குகின்ற ஆலயங்கள். இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் தைரியமா வசனத்துல சொல்றேன், நீங்க தேவன் தங்கும் ஆலயம். ஓகே, இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆளுத்துவம் உள்ளவர். திரித்துவத்தில் ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த லிஃப்டில் போவோம் பார்த்தீங்களா, இந்த GHக்கெல்லாம் போயினா லிஃப்டில் போவோம், யாரையா பார்க்க போவேன் லிஃப்டில், எல்லாம் மொத்த பேரும் உள்ளே வந்துடுவாங்க, ஷேர் பண்ணிகிட்டே போவேன், ஷேர் ஆட்டோ. ஆமீன். இதில் ஷேர் ஆட்டோவா? பரிசுத்தாவியானவர் தங்குகிற இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே எவனுக்கும் எவளுக்கும் எந்த பிசாசுக்கும், ஸோ ஹீ கேன் ஒப்ரஸ் யூ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வெளியணிந்து உனக்கு துன்பங்களை போகிறவனை கூட நமக்கு விரோதமாக தூண்டி விட்டு போயிடுவான் சாத்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மீட்டிங்க்கு போறேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு பயங்கர ஒரு ஒரு பிரசன்ஸோட போறேன், இன்னைக்கு ஏதோ நடக்கும்னு நான் மீட்டிங் அந்த கார்ல இறங்கி மீட்டிங் மேடைக்கு கிட்ட போறேன், மொத்த ஹாலஜன் லைட்டும் பத்தி எரியுதுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பார்த்தா சாத்தான் ஓட போறான், அவனால அங்க நிக்க முடியலாம், பார்த்தா இங்க நிக்க முடியாத லைட்டையாவது எரிச்சுட்டு போயிடுவோம். ஆமீன். இதெல்லாம் அவனால செய்ய முடியும், ஆனா உனக்குள்ள அவனால குடிகொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டுல கூட மகா பரிசுத்த
ஸ்தலம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அமீன் சொல்ல மாட்டீங்களா, யாரும் பிரவேசிக்க கூடாது. அமீன். ஆடு மாடு பன்னி கோழி பிசாசு எந்த பண்டாரமும் உள்ள வரக்கூடாது. வந்தா அவன் செத்தான். உங்க கையை மேல உயர்த்துவீங்களா? உங்க இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு பிசாசோ ஒரு பேயோ ஒரு குட்டி சாத்தனோ எந்த மங்காத்தாவும் உள்ள வர முடியாது. இது தேவன் தங்கும் ஆலயம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.